Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற நோசெட்டன் ஹெப்படைட்டிஸ் வைரஸ் இம்பார்ட்டன்ட் 10 மார்க் question. இந்த டாபிக்ஸ்ல நம்ம இன்னைக்கு இந்த டாபிக்ஸ் தான் பார்க்க போறோம். இன்ட்ரோடக்ஷன், ரூட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன், ஹெப்படைஸ் பி வைரஸ், கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன், லேப் டயக்னோசிஸ், லேப் டெஸ்ட், ஆக்டிவ் இம்யூனைசேஷன், ட்ரீட்மெண்ட் பார்க்க போறோம். ஸோ இதில் வந்து இன்ட்ரோடக்ஷன் பார்ட் இது ஹெப்படைஸ் பி வைரஸ் 6 டைப்ஸ் இருக்கு. அப்புறம் ரூட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் ஏபிசி டி அண்ட் டி ஒருத்து போட்டிருக்கோம். அப்புறம் ஹெப்படைஸ் பி வைரஸ் ஹெச்பிவி இஸ் மோஸ்ட் வைட் ஸ்ப்ரெட், அதோட காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஹெப்படைட்டிஸ், வைரல் ஆன்டிஜென்ஸ், கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன், இன்டுபேஷன் பீரியட், ஆன்செட் இஸ் ஸ்லோ, ப்ரீ எக்ட்ரிக் ஃபேஸ், எக்ட்ரிக் ஃபேஸ், லேப் டயக்னோஸ் வெரி இம்பார்ட்டன்ட், 5 மார்க் கொஸ்டின் தனியாக கேட்குறாங்க. அப்புறம் லேப் டெஸ்ட், இந்த லேப் டெஸ்ட்லாம் ஹெப்படைட்டிஸ்க்கு பண்ணுறாங்க. ஆக்டிவ் இம்யூனைசேஷன்றது பார்த்தோன்னா ஆக்டிவ்னு தனியாக 3 மார்க்ஸில் கேட்குறாங்க. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இப்போ எப்படி லேப் டெஸ்ட் தனியாக கேட்குறாங்களோ ஆக்டிவ் இம்யூனைசேஷன் மட்டும் தனியாக 3 மார்க்ஸில் கேட்குறாங்க. அதுக்கு இது மோர் தென் ஆஃப் இந்த பாயிண்ட்ஸ் மட்டும். அப்புறம் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஹெப்படைட்டிஸ் பி இது வந்து போட்டிருக்கோம். இப்போது இதுக்கு நடுவில் நம்ம ஹெப்படைட்டிஸ் பியோட வைரஸோட டயக்ராம் போடணும்ல, ரஃப் டயக்ராம், அதுக்கு நீங்கள் இந்த டயக்ராம் போட்டுக்கலாம். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் பாருங்கள், இந்த டயக்ராம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் இந்த டயக்ராம் போட்டு இந்த ஆன்சர்